in the binomial expansion of a plus b the whole power n, the coefficient of 4th and 13th terms are equal, find n. அப்படினா என்ன அவங்க கொடுத்திருக்கிற பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் இதுதான். இதில் 4th 13th டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி 4ம் அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி 13 ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்னோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம பேசாமல் என்ன செய்யணும், அந்த ஆர் ப்ளஸ் ஒன் டேர்மை நம்ம எழுதணும் ஃபார்முலா. ஸோ டி ஆர் ப்ளஸ் ஒன் ஃபார்முலா என்ன, என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் இன்டு பி பவர் ஆர், கரெக்டா? இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி பவர் 4, கரெக்டா? இப்போ கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டி 4 அப்படின்னு சொன்னால் ஆர் வந்து இந்த இடத்துல 3 போட்டுக்கணும், இதில் வந்து 13 இருக்குது, அப்போ இந்த இடத்துல ஆர் வந்து உங்களுக்கு 12. ஸோ நம்ம இந்த இதில் இதில் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தா இதுதான் கோஎஃபிஷியன்ட், கரெக்டாக? இந்த ரெண்டையும் நம்ம விட்டுட்டு நம்ம இதை மட்டும்தான் பார்க்கணும், என்சிஆர். அப்போ இந்த சைடு உனக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன வரும், NC3. இந்த பக்கம் கோஎஃபிஷியன்ட் வந்து NC12. இது ஒரு ப்ராப்பர் கீ, என்சிஎக்ஸ் ஈக்குவல் டு என்சிஒய், அதாவது என்சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்சிஒய்னா ஒன்று எக்ஸும் ஒய்யும் சேமாக இருக்கும், அல்லது எக்ஸோட ஒய்யை கூட்டி போட்டீங்கன்னா அந்த மேலே இருக்க நம்பர் வரும். இப்போ இதை பார்த்தாலே தெரியுது எக்ஸு எக்ஸுனா 3, இதில் ஒய்னா 12, ரெண்டு சமம் இல்லை. அப்போ நிச்சயமாக என்ங்கிறது என்னவாக இருக்கும்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுற நம்பர். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 15. ஓகே, பை.